ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நார்மலாக கர்ப்பிணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைனா ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரே வாரத்துலேயோ அல்லது 15 நாட்கள்லேயோ ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அது என்னென்ன டிப்ஸ், எந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு நார்மலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா, முதல் 3 மாதத்துலேயே நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு தடையும் நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் குறிப்பாக 8வது மாதத்தில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா 8வது மாதத்தில் தான் குழந்தையோட வளர்ச்சி வாரத்துக்கு 100 கிராம் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணியோட அளவும் உங்கள் பாடியில் ஹீமோக்ளோபினோட அளவும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதனால தான் நம்மளுக்கு 8வது மாதத்தில் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஹீமோக்ளோபின் வந்து எவ்வளோ இருக்குது. நிறைய பேருக்கு நார்மலாக ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்கணும்னு தெரியாது. இப்போ முதல் 3 மாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 10லிருந்து 11வது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கணும். 2வது 3 மாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா 12லிருந்து 13 வரைக்குமே கண்டிப்பாக இருக்கணும். 4, அதாவது கடைசி 3 மாதம், 7, 8, 9, இந்த 3 மாதமாக உங்களுக்கு இருந்ததுன்னா 11லிருந்து 13.5 வரைக்கும் ஹீமோக்ளோபின் வந்து இருக்கணும். நார்மல் ரேஞ்ச் நம்ம அப்போ எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா, குறைஞ்சது உங்களுக்கு 10.5வது இருக்கணும் அல்லது 11வது இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு 10 இருக்கும், 9 இருக்கும், 8 இருக்கும். இதனால் என்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும்னா, உடனே டக்குன்னு ஒரே நாள்லேயோ அல்லது 15 நாட்கள்லேயோ அல்லது 2 வாரங்கள்லேயோ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் பொழுது டக்குன்னு கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தையோட எடை ரொம்ப பாதிக்கும், உங்களுக்கும் ஒரு மாதிரியான சோறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதனால தான் கர்ப்பிணிகளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டியது கீரை தாங்க. கீரை வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், ரொம்ப விலை கம்மியும் கூட. ஏன்னா நான் எதுக்காக நான் முதல்லையே நான் கீரை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் கீரை சாப்பிடவே மாட்டாங்க. டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. 7 கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, வேறு வெந்தயக்கீரை, இந்த மாதிரி எக்கச்சக்க கீரை இருக்குது. ஒரு சிலர் வந்து அகத்திக்கீரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இல்லாட்டி அகத்திக்கீரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது எல்லாமே அதிகமான இரும்பு சத்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும் கீரையில். அதனால தான் கீரை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். இந்த கீரைங்கள்லாம் விட ரொம்ப முக்கியமாக இந்த கீரை நீங்கள் வாரம் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டாலே ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா முருங்கைக்கீரை தான். ஏன்னா முருங்கைக்கீரையில் தான் எல்லா கீரையை விட பல மடங்கு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தை விட 2 மடங்கு சத்து வந்து முருங்கைக்கீரையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு பழத்தை விட, அதில் இருக்கிற நியூட்ரிஷனை விட முருங்கைக்கீரையில் தான் ரொம்ப அதிகமான சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து மட்டும் கிடையாது, இதை தவிர நிறைய எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து டெய்லி, நான் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொண்டேன். ஸோ நான் வந்து டெய்லி காலையில் டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை தான் கொஞ்சமாக போட்டு, ரொம்ப அதிகம் கிடையாது, கொஞ்சமாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு சிலர் நல்லா காரமாக வேணால் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ப்ரெக்னன்சி டைமில் காரமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இதை சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப அதிகரிக்கும். ஜீரகம் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த செரிமானத்தன்மையை வந்து இன்ட்ரியூஸ் பண்ணும். நீங்கள் மிளகு ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு காரத்துக்கும் ஆகும், இந்த தொண்டையில் சளி பிடிச்சாலோ அது கூட இந்த மிளகு வந்து சரிபடுறதுக்கிறதுக்கு தான் இந்த இது. நீங்கள் முருங்கைத்தலை அந்த நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அதில் 1/4 கிளாஸோ 1/2 கிளாஸோ வச்சு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அந்த
தண்ணியோட நிறமே பச்சை கலரில் மாறும். அப்படி மாறும்பொழுது அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றுல ரொம்ப சுட சுட கிடையாது. நீங்கள் நார்மலாக காஃபி எப்படி குடிப்பீங்க, ஒரு வெது வெதுப்பாக அந்த மாதிரி குடிங்க. இப்படி வந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் குடித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்னோட இதுக்கு வந்து நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கும் 8 மந்தில் ஹீமோக்ளோபினோட லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதை நான் ஃபாலோ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பனிக்கூடத்தோட நீர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த முருங்கைத்தலை கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர மாதுளம்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர அத்திப்பழம் வந்து டெய்லி எடுத்துக்கொள்ளுங்க, 1 அல்லது 2 எடுத்துக்கோங்க. கருப்பு உலர் திராட்சை வந்து நீங்கள் டெய்லி ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர நீங்கள் வந்து பால் குடிப்பீங்கள, அதில் வந்து இந்த பாதாம், முந்திரி, கருப்பு உலர் திராட்சை, அத்திப்பழம் இது எல்லாத்தையும் நைட்டே ஒரு தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அது காலையில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் சூடு பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சுகர் ஆட் பண்ணாமல் இதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி குடிக்கும்பொழுது உங்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் ஓவர் வெயிட் ஆகும்ல, அது இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. இதை தவிர விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளணும். ஆரஞ்சு பழம் தான் நம்மளுடைய ஹீமோக்ளோபினை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்றதுக்கு அதில் இருக்கிற விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கேரட் அதிகமாக எடுத்துக்கோங்க, பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டும் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அதுலேயும் அதிகமான இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நாள் வந்து நான் முருங்கைத்தலை எடுத்துக்கொள்ளிட்டேன்னா ஒரு நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வேன். பீட்ரூட்டை வந்து சின்ன சின்ன மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருவேன். லைட்டாக ஒரு சிலர் வந்து இஞ்சி ஆட் பண்ணுவாங்க, நான் இஞ்சி எதுவுமே ஆட் பண்ணதில்லை. அப்படியே நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு லெமன் மட்டும் ஒரு லெமன் நல்லா புளிஞ்சு அது மேலே வந்து ஊற்றிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குடிச்சிருவேன். இது வந்து சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல் அடிக்கும்னு ஒரு சிலருக்கு பச்சை வாசம் அடிக்கும்னு சொல்வீங்க, அந்த லெமன் புளியும் பொழுது உங்களுக்கு எந்த ஸ்மெல்வே வராது. உங்களுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர் கேட்டுட்டு இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாகவே, அதாவது பீட்ரூட்லாம் ஒரு ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வெளியில் போட்டாலே போதும். அதே மாதிரி லெமனும் உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கலன்னா லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க, அதுவும் இன்னுமே ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாகவே ஹீமோக்ளோபின் வந்து ஒரே வாரத்திலே 15 நாட்களிலேயே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஈஸியாகவே ஹீமோக்ளோபினும் குழந்தையோட எடையுமே அதிகரிச்சிருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்னு சொல்லிட்டு நம்ம வந்து 6 மந்த்தாக ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபீடிங் வியர்ஸு, அதாவது மெட்டர்னிட்டி ரிலேட்டட் எல்லாமே ஃபீடிங் ட்ரா முத கொண்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஃபீடிங் மேக்ஸி, ஃபீடிங் டாப்பு, இப்போ நார்மலாக கிராண்டாக இருக்கிறது, 3M to 3XL வரைக்குமே நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு 4XL வேணும்னா கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் COD கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். இது கிடையாது, COD அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நான் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுக்குறேன். டெய்லியுமே நம்ம எக்கச்சக்க லிங்க் வந்து நம்ம எக்கச்சக்க ட்ரெஸ் வந்து நாங்கள் போடுறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 5 days வந்து நாங்கள் டெலிவரி டைம் கொடுக்குறோம். ரொம்ப இன்டீரியர் ரொம்ப கிராமமாக இருந்தால் 7 days வரைக்குமே நம்ம டெலிவரி டைம் வந்து கொடுக்குறோம். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் நம்பி நீங்கள் வாங்கலாம். துணி குவாலிட்டி எல்லாமே நாங்கள் சூப்பராக பண்ணுறோம், விலை கம்மியாகவே. இது நல்லாவே மெட்டர்னிட்டி எல்லாமே ஃபீடிங் மட்டும்தான், நார்மல் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அதுக்கேற்ற மாதிரி கூட நாங்கள் வந்து நல்லா கிராண்டாக இது பண்ணி கொடுக்குறோம். பேபி மாம் காம்போ, அதாவது மாம் அண்ட் டாட்டர் காம்போ, இந்த மாதிரிலாம் கூட நாங்கள் நிறைய இந்த தீபாவளிக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தது, அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட், நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட வந்து தீபாவளிக்கே கிட்டத்தட்ட அவ்வளோ சேல்ஸ் போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை நம்பி இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நீங்கள் மல்லிகா மெட்டர்னிட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரிவ்யூ மொத்த கொண்டு எல்லாமே நாங்கள் அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி கூட அது போய் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம்.
நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே அப்டேட் வரும், நீங்கள் வந்து அதில் பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து இது பண்ணுங்கள்.